வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. பாவண்ணன் அவர்களின் வெயில் என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சொல்கிறதுக்கு, பருவம் என்ற கன்னட நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். எக்கச்சக்கமான சிறுகதைகள் எழுதியிருக்கார். இவருடைய கதைகள் எல்லாமே யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியது. கதையை வாசிக்கட்டுமா? மருத்துவமனை கட்டடத்தையே உருக்கிறது போல வெயில் அனல் மாதிரி எங்கும் படர்ந்திருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல, எந்திரிச்சு நிற்கவும் முடியல. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் ரொம்ப சீக்கிரமாகவே சளிப்பு வந்துருச்சு. அந்த வரவேற்பறை மேசை அம்மா என்னை மறந்துட்டாங்களோன்னு நினச்சி பக்கத்தில் போய் மறந்துட்டீங்களான்னு நினைவூட்டினேன். ஆளுங்க இல்லை சார், எல்லாரும் ஒரு ஒரு வேலையாக போயிருக்காங்க. யாராச்சும் வந்து அனுப்பி வைக்கிறேன், போய் உட்காருங்க. எரிச்சல் வெடிக்கிற குரலில் சொன்னாங்க அந்த அம்மா. சில நிமிஷங்களுக்கு பிற்பாடு, பச்சை சட்டை சார், உங்களை தான், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. வேகமாக அவள் கோவிச்சுக்கூடாதேன்னு எந்திரிச்சவ பக்கத்தில் போய் நின்றேன். காவேரிங்கிற பேரில் மூணு பேர் இருக்காங்க, ஆனால் அதில் யாருமே பாண்டிச்சேரி கிடையாது, புரிஞ்சுதுங்களா? வேறு வேறு ஊர் பேர் தான் எழுதியிருக்குது. பொதுவாக யாருமே உண்மையான அட்ரஸ் இங்கே கொடுக்கறதில்ல. நீங்கள் தேடுற ஆள் இங்கே இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாம். இதோ இவர் உங்கள் கூடையே வந்து காட்டுவார், சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுங்க. மேஜை மீதிருந்து ஒரு பெரிய பேரட்டை புரட்டி பார்த்து விட்டு அறையன்கள் எழுதிய சீட்டை மருத்துவமனை ஆளிடம் கொடுத்தபடி சொன்னாள் அவள். தன்னிச்சையாக அவள் கண்கள் ஒரே கணத்தில் நாலு பக்கமும் திரும்பி பார்க்க மீண்டன. மீண்டும் அடங்கின குரலில், நாங்கள் நாலு பேர் இருக்கோம் சார், போகும்போது ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க. உடனே நான் பையிலிருந்து 100 ரூபாய் தாளை எடுத்தவளிடம் கொடுத்தேன். அவசரமாக அதை வாங்கி இழுப்பறைக்குள் போட்டுவிட்டு சாதாரண முகபாவத்தோடு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தாள் அவள். முதல்ல டீ பிளாக்குக்கு போயிடலாம் சார், இங்கிருந்து அதுதான் பக்கம் சொல்லிகிட்டே ஒரு புங்க மரத்தின் பக்கமாக திரும்பிய பாதையில் நடக்க தொடங்கினான். எங்கே சார் வேலை செய்கிறீங்க? எந்த ஊர் சார்? காவிரி உங்களுக்கு என்ன ஆகணும்? சொந்தமா? அசலா? வயசானவங்களா? சின்ன பிள்ளையா சார்? கீழ்ப்பக்கத்தில் கொண்டாந்து தள்ளி விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன சார் பிரச்சனை? கேள்விகள் கேட்டபடியே வந்தான். ஒரு பதிலை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொரு கேள்வியை கேட்டான். திடீரென நாக்கை சப்பு கொட்டியபடியே, உலகத்தில் எங்கே வேணால் வேலை செய்யலாம் சார், ஆனால் மென்டல் ஆஸ்பத்திரியில் மட்டும் மாட்டிக்கவே கூடாது. இங்கே இருந்து இருந்து நமக்கும் அவங்கள போலவே பழக்க வழக்கம் வந்துடுது. அவன் முகத்தில் ஒரு வெட்டுத்தழும்பு காணப்பட்டது. ஒரு நோயாளி சாப்பாட்டு தட்டை எடுத்து வீசியதில் ஏற்பட்டது என்றான். நீண்ட வராந்தாவில் பலரும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். தையல் வேலை, தச்சு வேலை, தறி வேலை, துணி துவைக்கும் வேலை. தொட்டியிலிருந்து பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணீரை எடுத்து சென்று பக்கத்தில் நின்றிருந்த தென்னை மரத்தின் அடிப்புறத்தையொட்டி காணப்பட்ட வட்ட வடிவிலான பள்ளத்தில் ஊற்றி நிரப்பிக் கொண்டிருந்தனர். வேறொரு வரிசையில் சதுரம் சதுரமாக இருந்த அறைகளில் இன்னும் பலர் தெரிந்தார்கள். அவை சாத்தப்பட்டிருந்தன. பலர் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடி இருந்தார்கள். எதையோ கேட்டு சத்தம் போட்டார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கனடாவுக்கு கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது எதிர்பாராத தருணத்தில் காவேரி அறைக்குள் வந்தாள். அவள் வீட்டு மாடி அறையில் தான் நான் வாடகைக்கு கூடியிருந்தேன். சிரித்து கொண்டே ஏதேதோ கேள்விகள் கேட்டாள். மேஜை மீதிருந்த புது சட்டையை பார்த்து, என்னப்பா நேரம் அது, இன்னும் கொஞ்சம் நல்லதாக எடுக்கக்கூடாது? விரல் நீட்டி கிண்டலாக எதையோ சொன்னாள். அவள் முகத்தில் வருத்தமும் ஏக்கமும் படர்ந்திருந்தன. சட்டென்று அவள் கண்கள் கலங்கிவிட்டன. ஒரே நடையில் என்னை நெருங்கி அனைத்து கன்னத்தில் முத்தமிடத் தொடங்கினாள். வழக்கமான குழப்பத்திலும் அச்சத்திலும் என் மனம் துடித்தது. இப்போ வச்சு நீ ஒரே ஒரு முத்தம் திருப்பி கொடுக்கக்கூடாதா? காதோரம் கிசுகிசுத்தாள். மிக நெருக்கத்தில் அவள் கூந்தலின் மனமும் பூ மனமும் கிறுகிறுக்க வைத்தன. அவள் கேட்டு முடித்த கணத்தில் அவள் உதடுகளை என் உதடுகள் பற்றி கொன்றன. மிருதுவான பழத்துண்டு போன்ற உதடுகள், இரத்தம் முழுவதும் தலைப்பக்கம் பாய்வது போல ஒரு வேகம். கன்னத்தில் அழுத்தி கிள்ளிவிட்டு வாசல் வரை சென்று திரும்பி ஒரு முறை பார்த்தாள். புன்னகையில் அவர் முகம் சுடல் விட்டது. போதும், இது போதும், ரொம்ப சந்தோஷம். வளைவான பல பாதைகளில் அடைத்து சென்ற சேவகன் ஒரு கூடத்தின் முற்றத்தில் என்னை நிறுத்தினான். என் முகத்தை ஒரு கேள்விக்குறியோடு உற்று பார்த்தபோதுதான் அதுவரை அவன் பேசிக்கொண்டு வந்த எதையுமே நான் காதில் வாங்காமலேயே வந்திருப்பதை உணர்ந்து கொண்டேன். என்ன சார், ஏதோ யோசனையில் ரொம்ப முழுகிட்டீங்க போல் இருக்கு. என்னை வாசலிலேயே நிறுத்திவிட்டு அந்த கூடத்தின் மேற்பார்வையாளரிடம் விவரம் சொல்லி கொண்டிருந்தான். எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுப்பா, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்காதீங்க, அவன் அழுத்து கொண்டான். எனக்கு கேட்க வேண்டுமென்றே அவன் சத்தமாக பேசுகிறான் என்பது புரிந்தது. என்னை பார்த்தபடி உள்ளே போனான். அவனுக்கு கொடுப்பதற்காக 50 ரூபாய் தாளொன்றை எடுத்து தனியாக வைத்து கொண்டேன். காவிரியின் நீளமான கூந்தல் ஒரு முக்கியமான அடையாளம்.
செதுக்கி தீட்டப்பட்ட மையோடு கருகருவென அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்கள் இன்னொரு அடையாளம். பளபளப்போடு ஈரம் மின்னும் அவள் விழிகள் மற்றும் ஒரு அடையாளம். ஒரு பழத்துண்டை போன்ற அவள் உதடு மறக்கவே முடியாத அடையாளம். பேச்சிலும் பாட்டிலும் அவளுக்கு இருந்த ஆர்வம் அளவில்லாதது. அவள் எந்த வேலை பார்த்தாலும் பாட்டுக்குரலும் பேச்சுக்குரலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். 2 ஆண்டுகள் அந்த அறையில் இருந்தேன். பெரிய குடும்பத்தில் மூத்தவனாக பிறந்து வளர்ந்து பட்டம் பெற்றவன் நான். என்னை அடுத்து 6 சகோதர சகோதரிகள். வேலைக்கான ஆணை வந்த நாளன்றே என் பொறுப்புகள் எனக்கு உணர்த்தப்பட்டு விட்டன. என் வழி தெளிவாகவே எனக்கு தெரிந்திருந்ததால் காவேரியின் ஈர்ப்பும் அழைப்பும் என்னை அசைக்கவில்லை. ஏதோ உரையாடலின் தொடர்ச்சியாக என் நிலைமையை அவளிடம் வெளிப்படையாகவே ஒருமுறை சொல்லி வைத்திருந்தேன். அவளும் தன் மனதுக்குள் ஒரு கோடு இழுத்து வைத்திருந்தாள் போல. அந்த எல்லைக்குள் நின்றபடிதான் அவள் பேச்சு, சிரிப்பு, கிண்டல், பாட்டு. ஒரே ஒரு விதிவிலக்கு, எதிர்பாராத நேரத்தில் எப்போதாவது திடீரென்று அவள் கொடுத்துவிட்டு போகும் முத்தம். சூழ்நிலை கைதியாகிவிட்ட மனநிலையோடு தான் பாண்டிச்சேரியிலிருந்து கனடாவுக்கு சென்றேன். 4 ஆண்டுகள் அவளோடு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவளையும் அவள் கொடுத்து சென்ற முத்தத்தையும் நினைக்காத நாளே இல்லை. விடுப்பின் போது அவளை கண்டிப்பாக பார்த்து அவள் மீது நான் வளர்த்து வைத்திருக்கும் ஆசையை தெரிவித்து விட வேண்டும் என்ற வேகத்தில் பாண்டிச்சேரிக்கு கிளம்பினேன். தெருவின் தோற்றம் மாறியிருந்தது. பல புது வீடுகள் எழுந்திருந்ததால் பழைய வீட்டின் அடையாளம் சற்றே குழப்பமாக இருந்தது. கதவை நெருங்கி அழைப்பு மணியை அழுத்துவிட்டு காத்திருந்த சில கணங்களில் என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. கதவை திறந்த ஒரு பெண்மணி, "யார் வேணும்?" கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் உடனடியாக பதில் சொல்ல வேண்டியிருந்தது. "இது ரமேஷ் சார் வீடுதானே, அவரைத்தான் பார்க்கணும். 4 வருஷத்துக்கு முன்னால் நான் எங்கள் மாடியில் வாடகைக்கு இருந்தேன்." அந்த அம்மா வாசலை தாண்டி வெளியே வந்தார். ஒரு தரம் மூச்சை வேகமாக இழுத்து விட்டபடியே, "அவங்கெல்லாம் யாரும் இப்போ இல்லை. போன வருஷம் மயிலம் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணு ஒன்று இருந்தது, அது மட்டும்தான் பொழைச்சிது. ஆனால் தலையில் மோசமாக அடிபட்டதால் புத்தி குழம்பிடுச்சு. சொந்தக்காரங்க கீழ்ப்பாக்கத்தில் வச்சு அப்பப்போ வைத்தியம் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்குதா அங்கே இருக்குதான்னு தெரியல. பக்கத்து தெருவில் தான் அவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா விபரமாக சொல்லுவாங்க" என்றார். அந்த செய்தியின் அதிர்ச்சி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் முகத்தையே பார்த்தபடி நின்றேன். ஊருக்கு திரும்பி விடலாம் என்றுதான் அந்த கணத்தில் தோன்றியது. பேருந்து நிலையத்தின் வாசல் வரை சென்று மனம் மாறி அந்த சொந்தக்காரரின் வீட்டை கண்டுபிடித்தேன். 6 மாதம் நல்லா இருப்பா. அப்புறம் அவள் கோணங்கித்தனத்தை யாராலும் தாங்கவே முடியாது. ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். வாழ வேண்டிய வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறத விட செத்து போயிடலாம். அவளுக்கும் நிம்மதி, சுற்றி இருவங்களுக்கும் நிம்மதி. வேதனை உச்சத்தில் அதற்கு மேல் என்னால் காது கொடுத்து எதையும் கேட்க முடியவில்லை. சென்னைக்கு வந்து வண்டியில் தன்னிச்சையாக ஏறி உட்கார்ந்தேன். காவிரியின் சித்திரம் என் நெஞ்சில் தோன்றி தோன்றி மறைந்தது. அவளை பார்ப்பதால் என்ன ஆகப் போகிறது என்ற கேள்விக்கு எனக்கு விடை தெரியவில்லை. ஆனால் அவளை பார்க்கும் ஆவலை கைவிடவும் மனமில்லை. பயணம் முழுக்க அந்த குழப்பம் முடிவின்றி தொடர்ந்தது. "இங்கே பாருங்க சார், இதுதான் இங்கே இருக்க காவேரி." சேவகன் ஒரு பெண்ணை அழைத்து வந்து வாசலில் நிறுத்தினான். என் இதயம் ஒரு கணம் நின்று இயங்கத் தொடங்கியது. அந்த பெண் சேவகனிடம் ஒரு பக்கம் கையை காட்டி, "பல்லி, பல்லி" என்று சுட்டி காட்டி சிரித்தாள். ஒடுங்கி போன முகம், குழிவிழுந்த கண்கள். அவள் காவேரி அல்ல. ஒரு நொடி நிம்மதியாக இருந்தது. மூச்சை இழுத்து விட்டேன். தேடி வந்த காவேரி இவள் அல்ல என்று தெரிவிப்பது போல் சேவகனை பார்த்து தலையை அசைத்தேன். "இது இல்லையா சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பக்கம் ஒய் பிளாக் வருது, ஒருவேளை அங்கே இருக்கலாம். வாங்க இப்படி போகலாம்." ஒய் பிளாக்கு கூடத்தின் மேற்பார்வையாளரும் சேவகன் பக்குவமாக தகவலை தெரிவித்தான். பின்பு இருவருமாக உள்ளே சென்றார்கள். என்னுடைய பதற்றம் நொடிக்கு நொடி அதிகரித்தபடி இருந்தது. ஒரு வயதான மூதாட்டியோடு வந்து நின்றான். நரைத்த தலையுடன் நெற்றிக்கு நேராக கையை தடுப்பாக வைத்து கொண்டு, "யாருப்பா, யாருப்பா நீ?" என்று மீண்டும் கேட்டாள். பெருமூச்சோடு அக்கணமே சேவகனை பார்த்து தலையை அசைத்து விட்டு வாசல் பக்கம் சென்று நின்றேன். "என்னங்க இது, நான் தான் சின்ன வயசு பொண்ணுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி?" என்றபடி பணம் கொடுத்தேன். அதை அங்கிருந்தவன் கையில் ஒப்படைத்து விட்டு ஓடி வந்தான். "சரி, விடுங்க விடுங்க, எஸ் பிளாக் பக்கம் போகலாம் வாங்க" என்றபடி நடந்தான். "ஆள் அடையாளம் காட்ட உங்ககிட்டையும் படம் இல்லை, என்கிட்டையும் படம் இல்லை. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு ஒருத்தவங்களையா பார்த்து தான் தேட முடியும்." தாண்டி தாண்டி செல்லும் அவனை பின்தொடர்ந்தபடி சென்றேன். மெல்ல மெல்ல என் சமநிலை குலைந்து வருவது போல ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை காவேரியை சந்திக்க நேர்ந்தால் என்னால் என்னென்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்தேன். அவளை இதைவிட இன்னும் ஒரு நல்ல இடத்தில் வைத்து மருத்துவம் பார்க்கலாம், குணப்படுத்தலாம். அந்த காலத்தில் சொல்ல முடியாத காதலை இப்போது சொல்லலாம். அவள் கைகளை பற்றி நம்பிக்கையை கொடுக்கலாம்.
அவளோடு ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கலாம். திகட்ட திகட்ட முத்தமிட்டபடி இருக்கலாம். எண்ணங்கள் கடல் அலைகளைப் போல பொங்கி எழுந்து புரண்டன. எஸ் பிளாக் வந்ததும் என்னை வாசலிலேயே நிறுத்திவிட்டு சேவகன் மட்டும் உள்ளே சென்றான். காவேரியின் உதட்டில் முத்தத்தை பறித்த கணம் நினைவுக்கு வந்தது. அந்த ஒரு முத்தத்தை நினைத்து நினைத்து 4 ஆண்டுகளில் 4 கோடி முத்தங்களாக மாற்றிவிட்டேன். அந்த முத்தத்தை நினைக்காமல் அவள் முகம் நெஞ்சில் எழுவதே இல்லை. அந்த கூந்தல், அந்த கண்கள், அந்த உதடு ஒரு கணத்தில் நான் சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடுவேன் போல இருந்தது. சார், சேவகன் அழைப்பதை கேட்டு வாசல் பக்கம் திரும்பினேன். வெயிலிலிருந்து பார்வையை திருப்பியதில் சிறிது நேரம் கண்கள் கூசின. தெளிந்த கணத்தில் அவளை பார்த்தேன். அவள் பார்வை எங்கோ தொலைவில் வானத்தில் பதிந்து கிடந்தது. அந்த கண்கள், அந்த உதடு அக்கணமே புரிந்துவிட்டது. காவிரியேதான். உயிரின் ஆற்றலையெல்லாம் அவை சுமந்திருந்தன. ஆனால் அவள் தோற்றம்தான் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. மொட்டையடிக்கப்பட்ட தலையில் கொஞ்சம் போல முளைத்திருந்த முடி, ஒடுங்கி போன நெற்றி, குச்சியாகிவிட்ட கழுத்து, சுருங்கி போன தேகம். 4 அடி தொலைவில் நிற்பவள் 4000 அடி தொலைவில் நிற்பவளைப் போல தோன்றினாள். என் உடலில் ஒரு தடுமாற்றமும் சோர்வும் படிவதை உணர்ந்தேன். அவளை அழைக்க நினைத்த குரல் எழாமலேயே குரல் வளைக்கு கீழே அடங்கி ஒடுங்கியது. என்ன சார், இதுவும் இல்லையா என்று சேவகன் என்னை பார்த்து கண்களாலேயே கேட்டான். சட்டென்று உதடுகளை பிடுக்கி அவள் அல்ல என்பதைப் போல தலையை அசைத்தேன். திரும்பிச் செல்லும்போது அவள் பார்வை என் மீது படிந்துவிட்டு விலகியது போல ஒரு தோற்றம். என்னால் அதை நம்ப முடியவில்லை. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இன்னொரு முறை திரும்புவாளா என்று நினைத்தேன். அவள் திரும்பவே இல்லை. பணம் வாங்கி சென்று மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டு திரும்பிய சேவகன், என்ன சார் இவங்க யாருமே இல்லைங்களா என்று கேட்டபோது மீண்டும் உதடுகளை பிடுக்கினேன். பிளாக்கிலிருந்து வெளியே வந்து கூடங்களை ஒட்டி நடந்தோம். இன்னும் 1 வாரம் கழித்து வாங்க சார். காவேரிங்கிற பேரில் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து வச்சிட்றேன். கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க சார். வரவேற்பறையை நெருங்கிய போது மெதுவாக சொன்னான். நான் பையிலிருந்து 50 ரூபாய் தாளன்றை எடுத்து கொடுத்தேன். அதான் அப்போவே கொடுத்துட்டீங்களே சார் என்று சொன்னாலும் கையை நீட்டி வாங்கி கொண்டு ஒரு வணக்கம் வைத்தான். பதில் வணக்கம் வைத்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தபோது வெயிலின் உக்கிரம் ஈட்டியை பாய்ச்சுவது போல இருந்தது. கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கதையாசிரியர் பாவண்ணன் அவர்கள். வெயில் வெளியே மட்டுமல்ல, நிதர்சனத்தின் மீதும் உக்கிரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.